ஹாய் கைஸ் நான் உங்கள் விஜய். இதனோட அடுத்த வீடியோ, இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் தான் நான் வந்திருக்கேன். அது என்னென்னா, விண்டோஸ் லோகோ கீ. அதை வந்து எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த விண்டோஸ் லோகோ கீயோட ஷார்ட்கட்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வாங்க, இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படின்ற வரைக்கும் பாருங்கள். இதேமாரி கண்ட்ரோல் வச்சும் ஆல்ட் ஷார்ட்கட் கீ வச்சும் நான் வந்து ஒரு ரெண்டு வீடியோஸ் போட்டிருந்தேன். அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு கீ வந்து விண்டோஸ் பிளஸ் டி. அது எப்படின்றத ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி இது எல்லாமே கொண்டு வந்திருக்கேன். இந்த டிஸ்பிளேயில் வந்து இப்போ ரெண்டு வியூ வந்து இருக்கு. இந்த இந்த ரெண்டு இந்த மாதிரி நீங்கள் எது எத்தனை வேணுமோ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து இதில் வந்து மூணு வியூ வந்து இருக்கு. ஒன்று வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், இன்னொன்று வந்து விண்டோஸ் அந்த கீ இருக்கு. இப்போ வந்து டைரெக்டாக உங்களுக்கு வந்து இதை வந்து ஒன்றொன்னா நீங்கள் வந்து மினிமைஸ் பண்ணிட்டு இருந்தால் உங்களுக்கு வந்து மவுஸில் வந்து லேட்டாகும். இந்த எக்ஸ் மார்க்கில் போய் நீங்கள் வந்து மினிமைஸ் பண்ணணும். அதை நீங்கள் பண்ணாமல் டைரெக்டாக விண்டோஸ் பிளஸ் டி இதை கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு வந்து டெஸ்க்டாப் மோடு வந்து கொண்டு வந்துடும். நீங்கள் எத்தனை இது எத்தனை டேப் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தாலுமே இது எல்லாமே இங்கே மினிமைஸ் ஆகி உங்களுக்கு வந்து டைரெக்டாக டெஸ்க்டாப் மோடுக்கு வந்து கொண்டு வந்துடும். அதுக்கான ஆப்ஷன் தான் வந்து விண்டோஸ் டி. அடுத்தது வந்து விண்டோஸ் பிளஸ் இ. விண்டோஸ் பிளஸ் இ எதுக்குன்னா, இப்போ வந்து நீங்கள் மை கம்ப்யூட்டர் அந்த இது ஓப்பன் பண்ணுறீங்கன்னா, இது என்னோடதுல வந்து பிசின்னு இருக்குது, உங்கள் இதில் வந்து மை கம்ப்யூட்டரை வந்து ஓப்பன் பண்ணுறீங்க, அதை வந்து நீங்கள் வந்து இதில் போய் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் டைரெக்டாக விண்டோஸ் பிளஸ் இ அதை வந்து கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் விண்டோஸ் பிளஸ் இ அதோட பிசியோட அந்த இதெல்லாமே வந்துடுச்சு. என்னோடதுல திஸ் பிசின்னு இருக்கும், உங்கள் இதில் மை கம்ப்யூட்டர்னு இருக்கும். இந்தமாரி ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து விண்டோஸ் பிளஸ் இ. ஓகே, அடுத்தது வந்து அடுத்து விண்டோஸ் பிளஸ் எஃப். விண்டோஸ் பிளஸ் எஃப்னா இப்போ வந்து இந்த இது இருக்குன்னா, இப்போ வந்து இதில் ஏதாவது ஒரு ஃபைலோ இல்லை ஃபோல்டரோ ஏதாவது ஃபைண்ட் பண்ணணும்னா அதுக்கான ஆப்ஷன் தான் வந்து விண்டோஸ் பிளஸ் எஃப். அந்த மாதிரி உங்கள் இதில் வந்து ஃபைண்ட் பண்ணுற ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும், அதுதான் வந்து விண்டோஸ் பிளஸ் எஃப். ஓகே, அடுத்தது வந்து விண்டோஸ் பிளஸ் எஃப். அடுத்தது வந்து விண்டோஸ் பிளஸ் என் வந்து ஷார்ட் நோட்டு. ஒரு நிமிஷம், விண்டோஸ் பிளஸ் என்னா இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஒரு நம்ம வந்து ஸ்டிக் நோட்ஸ்னு ஒன்று வச்சுருப்போம்ல, அந்த ஸ்டிக் நோட்ஸை வந்து நீங்கள் இதில் வந்து கொண்டு வரலாம். அதுக்கான ஆப்ஷன் தான் வந்து விண்டோஸ் பிளஸ் என். ஷார்ட்டாக ஏதாவது நோட்ஸ் எதுவும் இது பண்ணணும்னா அதை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் தான் வந்து விண்டோஸ் பிளஸ் என். அடுத்தது வந்து விண்டோஸ் பிளஸ் ஆர். விண்டோஸ் பிளஸ் ஆர், இங்கே வந்து ரன் டயலாக் பாக்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்குல்ல, இதுமாரி நீங்கள் இதில் வந்து நீங்கள் டைப் பண்ணி உள்ளே என்ன இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அதுக்கான ஆப்ஷன் தான் வந்து விண்டோஸ் பிளஸ் ஆர். ஓகே, விண்டோஸ் பிளஸ் ஆர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் வந்து இது வந்து பார்ட் ஒன் வீடியோ தான். இந்த வீடியோவில் வந்து ஒரு நாலு ஷார்ட்கட் கீஸ் வந்து பார்த்தோம். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.